Hi students, இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ கிளாஸ் 12 physics தமிழ்ல இயற்பியல் கவர்மெண்ட் ஸ்கூல் அண்ட் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடண்ட்ஸ்க்கான டாப் 25 கோல்டன் 5 மார்க் क्वेश्चन. சோ இது பப்ளிக் எக்ஸாம் அதாவது annual exam 2024 கானது. சோ 5 மார்க்ஸ் நம்ம அட்டெண்ட் பண்ணனும். 5 மார்க்ஸும் கண்டிப்பா இதுல இருந்து நம்ம எழுதிரலாம். 25 க்கு 25. சோ இந்த டாப் 25 கோல்டன் 5 மார்க்ஸ் மட்டும் prepare பண்ணா போதும். என்னென்ன क्वेश्चंस அப்படிங்கறத பாப்போம். தமிழ்லயே சொல்றேன் இங்கிலீஷ்லயே சொல்றேன். யூனிட் 1 ல வந்து क्वेश्चन நம்பர் 4 ஆ இருக்கும். ஆக்சியல் லைன் அண்ட் இக்வேட்டோரியல் பிளேன் இது தனித்தனியா கேட்பாங்க. அச்சுக்கோடு மற்றும் நடுவரை தளம். பட் நல்லா படிக்கிற ஸ்டூடண்ட்ஸ் மைண்ட்ல வச்சுக்கோங்க 3rd யூனிட்லயும் இதே மாதிரி ரெண்டு क्वेश्चन இருக்கு. பட் அது வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் காந்தப்புலம், இது எலக்ட்ரிக் ஃபீல்ட் அதாவது மின்புலம். சோ இத ப்ரிப்பேர் பண்ணும்போது நீங்க அதையும் ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு வந்து சில நேரங்கள்ல வந்து ரொம்ப யூஸ்புல்லா இருக்கும். ரைட், சோ பாத்துக்கோங்க. 7th क्वेश्चन எலக்ட்ரோஸ்டாடிக் பொட்டன்ஷியல் due to an electric dipole and special cases. தமிழ்ல மின் இருமுனையால் நிறை மின்னழுத்தத்திற்கான கோவை மற்றும் சிறப்பு நிகழ்வுகள். क्वेश्चन 11 இது காஸ் லாவோட ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன். காஸ் விதியினுடைய முதல் பயன்பாடு. எலக்ட்ரிக் ஃபீல்ட் due to an infinitely long charged wire. மின்னூட்டம் பெற்ற முடிவிலா நீளமுள்ள கம்பியினால் மின்புலம். क्वेश्चन நம்பர் 22 Van de Graaff generator, Van de Graaff மின்னியற்றி. யூனிட் 2 பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் क्वेश्चन மைக்ரோஸ்கோபிக் மாடல் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் அண்ட் ஓம்ஸ் லா. தமிழ்ல மின்னோட்டம் மற்றும் ஓமின் நுண்மாதிரி வடிவம். 6th क्वेश्चन Wheatstone bridge, Wheatstone சமணச்சுற்று. 8th क्वेश्चन EMF of two cells using potentiometer, compare the EMF இருக்கும். தமிழ்ல இரு மின்கலங்களின் மின்னியக்கு விசைகளை ஒப்பிடல் மின்னழுத்தமானியை பயன்படுத்தி. யூனிட் 4ல வந்து பாத்தீங்கன்னா யூனிட் 3 நம்ம இங்க சூஸ் பண்ணல, லாஸ்ட்ல கொடுக்கிறேன் யூனிட் 3. ஏன்னா சிலவங்க வந்து சில யூனிட் ஸ்கிப் பண்ணி இன்னொரு யூனிட் போவாங்க. சோ யூனிட் 3 லாஸ்ட்ல கொடுக்கிறேன். ஓகே, சோ ஓகே. யூனிட் 4 பொறுத்த வரைக்கும் 13th क्वेश्चन சிங்கிள் ஃபேஸ் ஏசி ஜெனரேட்டர் வர்க்கிங், ஒரு கட்ட ஏசி மின்னியற்றினுடைய செயல்பாடு. இதெல்லாம் டீடைல் 5 மார்க் கேட்டகரியில வரக்கூடியதுனா. Next 15th question transformer, construction and working of transformer, மின்மாற்றியினுடைய அமைப்பு மற்றும் செயல்படும் விதம். அப்புறம் இது மின்னியற்றி இது மின்மாற்றி. Next 19th question series RLC circuit, தொடர் RLC சுற்று. சில டெக்ஸ்ட் புக்ல நம்பர் மாறி இருக்கும், அதனால தான் क्वेश्चनே கொடுக்கிறேன். யூனிட் 5ல வந்து பாத்தீங்கன்னா 6th question வந்து properties of electromagnetic waves, மின்காந்த அலைகளின் பண்புகள். அப்புறம் 8, 9 சேர்த்தே கேட்பாங்க. எமிஷன் ஸ்பெக்ட்ரம் அண்ட் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரா. இதுல வந்து எமிஷன் 2 இம்பார்ட்டன்ட், ரொம்ப இம்பார்ட்டன்ட். தமிழ்ல வெளிவிடு மற்றும் உட்கவர் நிறமாலை வகைகள். யூனிட் 6 பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் क्वेश्चन மிரர் ஈக்குவேஷன் அண்ட் லேட்டரல் மேக்னிஃபிகேஷன். தமிழ்ல ஆடி சமன்பாடு மற்றும் பக்கவாட்டு உருப்பெருக்கம். செகண்ட் வந்து ஃபிசியூஸ் மெத்தட், ஃபிசி முறை. தேர்ட் இஸ் ஸ்னெல்ஸ் விண்டோ, ரேடியஸ் ஆஃப் இல்லுமினேஷன். தமிழ்ல வந்து ஸ்னெல் சாளரம் அல்லது வந்து ஒளியூட்டப்பட்ட பகுதியினுடைய ஆரத்தை கணக்கிடல். 7th question lens makers formula and significance, lens உருவாக்குவோரின் சமன்பாடு மற்றும் அதன் முக்கியத்துவம். யூனிட் 8ல வந்து பாத்தீங்கன்னா 8th question Einstein's photoelectric equation with explanation, ஒளிமின் விளைவு சமன்பாடு தகுந்த விளக்கத்துடன் அப்படின்னு கேட்கலாம். 12th question principle and working of electron microscope, எலக்ட்ரான் நுண்ணோக்கியினுடைய தத்துவம் மற்றும் செயல்பாடு. அடுத்து 13 டேவிசன் ஜெர்மர் எக்ஸ்பெரிமென்ட், டேவிசன் ஜெர்மர் சோதனை. யூனிட் 9 பொறுத்த வரைக்கும் क्वेश्चन நம்பர் 1 JJ Thompson EBM மெத்தட், JJ Thompson ஆய்வு இல்லையா. EBMனா மின்னூட்ட நிறைத்தகவுன்னு சொல்லுவாங்க. செகண்ட் क्वेश्चन Millikan oil drop experiment, மில்லிகனின் எண்ணெய் துளி ஆய்வு. 10th क्वेश्चन obtain law of radioactivity அல்லனா law of radioactive decay கேட்கலாம். தமிழ்ல கதிரியக்க சிறை விதியை கொணர்வி. ஓகே, சோ நெக்ஸ்ட் क्वेश्चन பாப்போம். அதே யூனிட் 9ல 4th क्वेश्चन ஸ்பெக்ட்ரல் சீரிஸ் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம், ஹைட்ரஜன் அணுவின் நிறமாலை தொடர்கள். சோ டயகிராம் வரைஞ்சீனா பெட்டர். டயகிராம் தேவையில்லைன்னு சில நேரங்கள்ல பிராக்கெட்ல மென்ஷன் பண்ணா வேண்டாம். சோ அந்த ஆர்டர் வந்து கரெக்ட்டா மாத்தாம எழுதணும். நெக்ஸ்ட் யூனிட் 10ல வந்து பாத்தீங்கன்னா 4th क्वेश्चन ஃபுல் வேர் ரெக்டிஃபையர், முழு அலை திருத்தி. 9th क्वेश्चन டிரான்சிஸ்டர் ஃபங்க்ஷன்ஸ் அஸ் ஏ சுவிட்ச், டிரான்சிஸ்டர் சாவியாக செயல்படல். 10th क्वेश्चन டிரான்சிஸ்டர் அஸ் an amplifier, டிரான்சிஸ்டர் பெருக்கியாக செயல்படல். சரி, அடுத்து அடிஷனல் क्वेश्चंस நல்லா படிக்கக்கூடிய டாப்பர்ஸ். ஓகே, அவரேஜ் ஸ்டூடண்ட்ஸ் தேவை இல்ல, பட் டாப்பர்ஸ் வந்து கண்டிப்பா இந்த क्वेश्चंस ப்ரிப்பேர் பண்ணுங்க. யூனிட் 3ல வரக்கூடியது. செகண்ட் क्वेश्चन மேக்னெட்டிக் ஃபீல்ட் due to an infinite long straight conductor carrying current, மின்னோட்டம் பாயும் நீண்ட முடிவிலா நேரான கடத்தியால் காந்தப்புலம், பயோட்-சாவர்ட் விதியை பயன்படுத்தி, using பயோட்-சாவர்ட் லா அப்படினு சொல்லி கேட்பாங்க. 8th வந்து சைக்ளோட்ரான். ஓகே, சைக்ளோட்ரான். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 13 force between two parallel current carrying conductors. Iru iணையான அல்லது மின்னூட்டம் பாயும் இணையான கடத்திகளுக்கிடையே விசை அவ்வளவுதான். அப்புறம் இந்த ரெண்டு பாத்தீங்கன்னா சில நேரங்கள்ல 3 மார்க்லயும் கேக்குறாங்க 5 மார்க்லயும் கேக்குறாங்க. இது யூனிட் 5ல மேக்ஸ்வெல்ஸ் இன்டெக்ரல் ஃபார்ம் மேக்ஸ்வெல்லின் தொகை நுண்கணித வடிவ வாய்ப்பாடு இன்டெக்ரல் ஃபார்ம் ஆஃப் சம் ஈக்குவேஷன்ஸ் ஒரு 4 ஈக்குவேஷன் வரும் இல்லையா அது. அப்புறம் டி மார்கன்ஸ் தியரம்ஸ் இது யூனிட் 10ல வரக்கூடியது. சரியா? சோ இது ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க ஒரு தடவை வந்து ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. சோ இத தவிர்த்து உங்களுக்கு வந்து வெளிய வராது. சோ 5 மார்க்ஸும் ஈஸியா வந்து அட்டெண்ட் பண்ணலாம். எல்லா டாபிக்ஸுமே நான் டீச் பண்ணி தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுலயுமே தனித்தனி டாபிக்ஸா வந்து என்ன பண்ணிருக்கேன் டீச் பண்ணி அப்லோட் பண்ணிருக்கேன். சோ ஒவ்வொரு வீடியோஸ் நீங்க வாட்ச் பண்ணுங்க. மறக்காம இதை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.